என்னால் எப்படி சாதிக்க முடியும் என்று நினைப்பதற்கல்ல வாழ்க்கை என்னாலும் சாதிக்க முடியும் என்று தான் இந்த வாழ்க்கை அப்படி சாதிக்க நினைப்பவர்கள் யார் யாரேனும் ரோல் மாடலாக வைத்து சாதித்து போகிறார்கள் அந்த சாதனையாளர்களுள் ஒரு சிலரோ ரோல் மாடல்களையே வெற்றி கொண்டு விடுகிறார்கள் அப்படித்தான் நாம் எவ்வளவிற்கு எதிர்நீச்சல் போடுகின்றோம் என்பதை பொறுத்து நம் வெற்றியும் தங்கியிருக்கின்றது ஜோசப் ஸ்கூலிங் என்ற சிங்கப்பூரைச் சேர்ந்த சிறுவனுக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாக நீச்சல் புயல் என வர்ணிக்கப்படும் மைக்கேல் பெல்ப்ஸ் மீது அளவு கடந்த அபிமானம் அவரையே தனது ரோல் கருதுகின்றான் அவரைப் போலவே தான் உலகம் மெச்சும் சாதனையாளனாக வர வேண்டும் என்றும் மனது முழுவதும் வைராக்கியம் கொள்கின்றான் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே நீச்சலை முழு ஈடுபாட்டோடு பழகத் தொடங்குகின்றான் மைக்கேல் பெல்ப்ஸ் மீது கொண்ட தீராத அபிமானத்தால் ஒருமுறையாவது அவரை நேரில் சந்திக்க வேண்டுமென்ற பேரவாவுடன் இருக்கின்றான் ஜோசப் ஸ்கூலிங் என்ற சிறுவன் தனது பதிமூன்றாவது வயதில் அவனது கனவு நனவாகிப் போகின்றது அவரை பீஜிங் நகரில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் நடைபெறும் சந்தித்து தனது ஆசைகளில் ஒன்றை நிறைவேற்றி கொண்டான் இது பற்றி விபரிக்கையில் அவன் தனக்கு அந்த நாள் முழுவதும் நித்திரையே வரவில்லை எனவும் அடுத்த முறை அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் தானும் ஒரு சாதனையாளனாக இருக்க வேண்டும் என்றும் தனது ரோல் மாடலான பெல்ப்ஸுக்கு கௌரவம் வழங்க வேண்டும் என்று நினைத்ததாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கூறியிருந்தான் காலங்கள் மாறுகின்றன தனது ரோல் மொடலையே பார்த்து வளர்ந்து அவரையே தனது சக்தியாக நினைத்து பல சாதனைகளையும் புரிகின்றான் இந்த ஸ்கூலிங் வெல்லும் போட்டிகளிலெல்லாம் பதக்கங்களை குவிக்கின்றான் ஒவ்வொரு பதக்கங்களை அணியும் போதும் தனது ரோல் மாடலான மைக்கேல் பெல்ப்ஸை மனதுக்குள் நினைத்து கொள்கின்றான் இந்த ஸ்கூலிங் ரெண்டாயிரத்தி பதினாறு தனது இருபத்தி ஓராவது வயதில் ரியோ ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுகின்றான் ஜோசப் ஸ்கூலிங் நூறு மீட்டருக்கான பட்டர்ஃப்ளை நீச்சல் போட்டிக்கு போட்டி நடைபெறும் தடாகத்தில் தயாராக நிற்கின்றான் என்ன ஒரு ஆச்சரியம் இன்னும் ஒரு போட்டியாளராக அவனது ரோல் மாடலான மைக்கேல் பெல்ப்ஸ் நிற்கிறார் போட்டிச் சமிக்ஞை கொடுக்கப்படுகின்றது நீரை கிழித்து முன் செல்கின்றான் ஸ்கூலிங் ஐம்பது தசம் மூன்று ஒன்பது செகண்ட்களில் இலக்கை அடைகின்றான் அவனுக்கு அடுத்ததாக ஐம்பத்தி ஒன்று தசம் ஒன்று நான்கு செகண்ட்களில் இரண்டாவது இடத்தை பெறுகின்றார் அவன் ரோல் மாடலாக நினைத்த மைக்கேல் பெல்ப்ஸ் சிறுவயதிலிருந்தே தனது ரோல் மாடலாக இருந்த ஒருவருக்கு அவரை ரோல் மாடலாக கொண்ட இன்னுமொருவர் ஒருவர் கொடுக்கும் உயர் கௌரவம் இதை தவிர வேறு எதுவாக இருக்கும் எண்ணங்களும் முடியும் என்ற சிந்தனைகளுமே அத்தனைக்கும் காரணம் ஜோசப் ஸ்கூலிங் என்ற சிறுவன் தனது ரோல் மாடலான மைக்கேல் வென்று வென்றுவிடுகிறான் அத்தனைக்கும் காரணம் அவனது எதிர்நீச்சல் எனும் போராட்டம்தான் தொடர்ச்சியாக எமது வீடியோக்களை பார்த்து மகள மறக்காமல் வேட்டி டாக்ஸ் எனும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் நன்றி நண்பா